கூடாதென்று இந்த தளர்வில்லா ஊரடங்கினால் உணவின்றி யாரும் தவிக்கக்கூடாது என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதை ஊடகத்துறை அனைவரும் நன்றாக அறிவீர்கள். நேற்றும் நேற்றைய முன்தினமும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா மற்றும் தினத்தந்தி நாளிதழ்களில் சாலையோரமாக இருக்கின்ற இவர்களுக்கு உணவின்றி தவிப்பதாக ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தி அறிந்தவுடன் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதல்படி எழும்பூர் பகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பரந்தாமன் அவர்கள் ஏற்பாட்டில் அவரோடு இணைந்து பகுதி கழக செயலாளர் விஜயகுமார் மற்றும் வேலு, இந்த வட்டத்துடைய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் சுதா போன்றவர்களுடன் இணைந்து இன்றைக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் இந்த உணவு வழங்கல் நிகழ்ச்சியை மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய அருமை அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் வழங்க இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு நாங்கள் துவக்கி வைத்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் தமிழகத்திலே வாழ்கின்ற எவரும் உணவின்றி இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில்தான் உண்டி கொடுத்தாரே உயிர் கொடுத்தார் என்ற வார்த்தைக்கு இலக்கணமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அன்பிற்கினிய தளபதி அவர்கள் அரசு திகழ்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். இந்த நிகழ்வு தினந்தோறும் இந்த இடத்திலே சாலையிலே வசிப்பவர்களுக்கு சாலையிலே தங்கியிருப்பவர்களுக்கு தினந்தோறும் உணவினை எழும்பூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பில் சட்டப்பேரவை உறுப்பினர் வழக்கறிஞர் பரந்தாமன் அவர்கள் இந்த கொரோனா காலம் முடிகின்ற வரையில் ஏற்பாடு செய்ய இருக்கின்றார். இதோ இன்னும் முடிச்சுக்கலாம்.